ஹலோ வியூவர்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேசத்துலேருந்து மகரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் அதாவது குரு பகவானோட வக்ர பயிற்சி எல்லாருமே ரொம்ப ஆவலாக ஒரு வருடம் நடக்குது அப்படின்னா அந்த வருடத்தில் குரு பகவான் குரு பயிற்சி அடைய மாட்டாரா நமக்கு நல்லது நடக்காதா இப்போ நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் திரும்ப பயிற்சி அடைஞ்சால் இன்னும் நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கெட்டது இருந்ததுன்னா ஐயோ எங்களுக்கு இந்த கெட்டது போய் எப்போதான் நல்லது நடக்குமோ அதுவும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும் எப்படி வந்து சனிப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பயம் வருதோ அது போல் குரு பயிற்சின்னா ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாதுங்க குரு வந்து எந்த இடத்துல உங்கள் ராசிக்கு நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் தான் தருவார் நல்லதும் தருவார் கெட்டதும் தருவார் அதே போல் தான் சனிப்பெயிற்சியும் அவர் எங்கே நிற்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பழங்கள் தருவார் உங்களுக்கு நல்லதும் தருவார் கெட்டதும் தருவார் ஆனால் நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குருனா நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சனின்னா கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு வகையில் நியாயம் தான் ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறது சுபகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து அப்படி சொல்லுவாங்க சரி ஓகே சுபகிரகமான குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவர் அவருடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஐந்து ஏழு பார்வை சொல்லுவாங்க அந்த ரெண்டு பார்வை ரொம்ப 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 முக்கியமாக சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பார்வைகள் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறது அந்த ஐந்து ஏழு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் பார்வை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஒரு பார்வனே சொல்லலாம் ஸோ பொன்னவன் குருவின் பயணம் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கோடி கோடியாக பணம் வரும் அது போல் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம தொடர்ந்து வந்து எல்லா ராசியும் பார்த்துட்டோம் பத்து ராசிக்கும் தெளிவாக எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியை தான் பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ குரு வந்து என்ன பண்ண போகிறாரு ஏன் வந்து நாங்கள் முன்னாடியே கணிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி அதாவது இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி தான் பார்த்திங்கன்னா இந்த வக்கரகதி பயணம் வந்து நடக்கப்போகுது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யும் குரு பகவான் செப்டம்பர் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் பயணம் செய்வார் மேசத்தில் அதாவது நேராக போய்ட்டுருக்க ஒரு வக்ரம் அப்படின்னா என்னென்னா அப்படியே திரும்பி ரிட்டன் வந்துடுவார் அதாவது மேசத்துலேயே இது நடக்குது ஓகேங்களா ஸோ அதுதான் சொல்கிறாங்க எப்போனா செப்டம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஏன் முன்னாடியே போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் சரி ஓகேங்களா நான்கு மாத காலம் தான் இந்த நிலை இருக்குமா ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கும்பராசிக்கு பார்ப்போம் பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்லவா அதனால தான் சரி ஓகே சனி பகவான் ஏன்னா குரு பகவான்னு சொல்லிட்டு சனி பகவான் நினைக்காதீங்க சனி பகவான் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் சனி பகவான் செல்லும் இந்த நாலு மாத காலத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கும்பமும் மகரமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீடு ஓகேங்களா சொந்த வீடு அவங்களுடைய சொந்த வீடு சனியோட சொந்த வீடு ரெண்டு வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பமும் மகரமும் குருவோட சொந்த வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசுவும் மீனவும் தான் குருவோட சொந்த வீடு ஸோ நம்ம கும்பம் தான் பார்க்குறோம் ஸோ கும்பத்தோட சொந்த வீடு என்னென்னா சனி பகவான் ஸோ சனி பகவானை வந்து ராசிநாதனாக நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய ராசியோட அதிபதி உங்கள் சொந்த வீடே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிதான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மாதம் திடீர் செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அதாவது நிறைய பேர் என்ன எங்ககிட்ட கேட்குறாங்கன்னா திடீர் செலவுகள்னா எந்த மாதிரிங்க ஏதாவது இதா அப்படிங்கன்னு கேட்கலாம் ஸோ அதை வந்து அதாவது ஆபத்தான செலவுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க எல்லாமே சுப செலவுகள் எத்தனையும் இருக்குங்க திருமணமும் ஒரு செலவு தான் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு செலவு தான் ஏதாவது ஒரு இப் இன்னைக்கு ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செலவு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தானே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மாதிரி கூட இருக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதா உங்கள் கையில் போவது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படினு அது உங்களுடைய திறமை மூலமாக நல்ல வழிலையும் பண்ணிக்கலாம் கெட்ட வழிலையும் பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் கையில் ஆயிரம் ரூபா தங்காது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் ஸோ புதிய வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை வேணும் நம்ம புதிய வேலையை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா ஆரம்பிச்சுக்கோங்க செல்வ வளம் கூடும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நம்ம முதல்ல சொன்னது போல போலதான் நோட் பண்ணிக்கோங்க செலவுகள் கையில் இருந்த செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னா கிட்ட கடவுள் ஒருத்தர் வராரு வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பொண்ணு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கிக்குவீங்க ஓகேங்களா வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட காசே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஸோ இந்த தான் நடக்கும் ஏன்னால் நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காசே இல்லை கடனில் இருக்கேன் இந்த மாதிரி எங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு பதினஞ்சு லட்சரூவா அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்கி மேலே அஞ்சு லட்சரூவா பட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிகழக்கூடியது அதாவது ஒருத்தனுக்கு காசே இருக்காது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட ஒருத்தர் இருக்காது ஆனால் இவனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கிடைச்சா மேல அஞ்சு லட்சரூவா கடன் போட்டு ஒரு லேண்டை வாங்கிட்டு நான் கடன் கடங்காரன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க தண்ணியை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சமாளிப்பீங்களா சும்மா வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் நானே எங்கப்பா கடனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அதை சமாளிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பாஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிது அப்படிங்கிறது என்னவா நம்ம எடுத்துக்கணும் அதை வந்து அப்படியே எங்கப்பா நமக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கிடச்சிருக்கு ஒரு லாபத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தில் கிடச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் மகிழ்ச்சி தான் அடையணும் ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்குன்னா அந்த பதினஞ்சு லட்ச ரூபா அட்ஜஸ்டத்தை கொண்டாட மாட்டாங்க அதை கொண்டு போய் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டோ ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணிக்கிட்டு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணுவாங்க அதாவது பாஞ்சு லட்ச ரூபா அட்ஜஸ்ட் அடிக்குதுன்னா மீதி அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து கடன் வாங்கினாங்கல்ல எனக்கு கடன் கடன் உட்காந்து வாழ்க்கை தொடர்ச்சி தொலைச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும் அதை வந்து நீங்கள் வந்து சமாளிக்க முடியுமா இதை சொல்லிக்கலாம் ம நண்பர்களுக்கிட்டேயோ இல்லை உறவினர்களுக்கிட்டையோ இந்த மாதிரி எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சொன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உதவி செய்ய போகிறதில்ல அதை நீங்கள் தான் சமாளிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை பதினஞ்சு லட்ச ரூபா கிடைக்கிது ஒரு லேண்டு வாங்குறோன்னா அஞ்சு ரூபா நீங்கள் கடை வாங்கி வாங்குறீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபா லேண்டு போய் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் அந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிட்டு போயிடும் இதை தான் வந்து அதிர்ஷ்டம் கொடுத்தும் பயன் தெரியாமல் இங்கே ஒன்று போயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தோட சொன்னோம் ஸோ தொழிலில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்க்கணும் ஸோ நம்ம சொன்னது தான் தொழிலில் கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் கொண்டு போய் அதிகமாக அதாவது எல்லை மீறி முதலீடு பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆபத்தில் தான் போய் முடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறனே கே கேட்டுக்கோங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றோம் அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அந்த பொருளோட விலையும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரம் தான் ஆனால் அது வந்து வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை ஓகேங்களா இதுவே உங்கள் கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அந்த பொருளை சரி ஓகே காசு சேர்த்திட்டு போய் அந்த பொருளை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க காசு வந்துடுச்சு அந்த பொருளை வாங்கலான்னு போகும்போது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பொருள் ஒரு ஐநூறுவா சேர்த்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை விட இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க சரி இப்போ ஐநூறுரூவா சேர்த்துக்கிட்டு வந்து அந்த பொருளை வாங்கலான்னு போயிட்டு திரும்ப ஐநூறுவா சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பொருள் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா இருக்கும் அப்போ வந்து என்ன நினைப்பீங்க இது இதுவோட இது நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஓகேங்களா இது இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொதல் டைமே அந்த ஆயிரரூவாய்க்கு வாங்கினதை ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பார்த்துருப்பீங்க ரூபாய்க்கு பார்த்துருப்பீங்க எல்லை மீறி செலவு செஞ்சிருப்பீங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம வந்து இங்கே புரிஞ்சிக்கணும் லாபம் இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் உங்களை சும்மா விடாது அந்த மாதிரி முதலீடுகள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பண்ண நம்மளால் தாங்க முடியுமா நம்ம வந்து அதாவது இந்த விஷயத்தை வந்து பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து முதலீடுகள் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஸோ வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலமாகும் ஏன்னா வேலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட நாளைக்கு முடிச்சுக்கலாம் அட நாளைக்கு பண்ணிக்கலாம் அட போட நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சோம்பேறித்தனமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த நாலு மாத காலங்களில் ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் வந்து தேடி வரும் ஸோ இந்த மாதிரி புதிய பொறுப்புகள் வரும்போது வேலையில் சிதறுகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ யாரை நம்பியும் வேலையை வந்து ஒப்படைக்காதீங்க நீங்களே பண்ணுங்கள் நீங்கள் பண்ணாமல் அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிங்கனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் திடீர் இடமாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அதாவது இடம் இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க அதுக்கு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறோம் இடமாற்றங்கள் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீத மக்கள் அதாவது கும்பராசியில இருக்க அறுபது சதவீத பேருக்கு வ இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி பலன்கள்லாம் தெரிஞ்சிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கும்பராசியை பற்றி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்கிறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதே குரு பயிற்சியை பற்றி கிட்ட நெருங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பலன்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டக்குன்னு ஈஸியாக கணிச்சு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத முக்கியமானது மேட்ரை மட்டும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக விளக்கத்தோடு வந்து சொல்லியிருக்கோம் என்ன நடக்கும் என்ன நடக்காது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை உங்கள் வாழ்க்கை கூட அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினோரு ராசிக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க உங்கள் குடும்பத்திலேயே இருப்பாங்க மேசராசி ரிசபராசி மிதன ராசிலாம் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க அவங்க நீங்கள் பார்க்கலீனால நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கூட பார்த்தா அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லலாம் கண்டிப்பாக அறிவுரைகள் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அதை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்